Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பூஜை அறை குறிப்புகள் நம்ம அன்றாடம் வந்து பயன்படுத்துறது தான் இது. ஒரு சில டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படினு நினைக்கிறேன். ஓகே फ्रेंड्स, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா ப்ளீஸ் மறக்காம Subscribe பண்ணிருங்க. கூடவே வந்து ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. பூஜை குறிப்புகள் அப்படிங்கிறது தினசரி வந்து நம்ம கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. ஒரு டைம் நம்ம செஞ்சு வச்சாவே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு வாரம் அந்த மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிப்பாக பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுறதுக்காக நம்ம திருநூல் எல்லாம் வாங்கி வச்சுருப்போம். அது வந்து நம்ம விளக்கு ஏற்றும் போது அந்தளவு வந்து திருநூல் வந்து டக்குன்னு வந்து பத்தாது. அதுக்காக பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக சூடம் ஒரு டப்பாவில் போட்டிருக்கேன். இந்த சூடம் இருக்கிற டப்பாவில் நம்ம திருநூல் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி நம்ம குலுக்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் தீபம் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தீப்பெட்டி கொளுத்தி வச்சோன்னே டக்குன்னு வந்து தீபம் வந்து எரிய செஞ்சிடும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செகண்ட் டிப் நம்ம பார்த்துடலாம். நம்ம வந்து திருநூல் வாங்கும் போது இந்த மாதிரி வந்து நூல் திருநூல் இது மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து பத்திரத்துக்கு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் டைம் எடுக்க செய்யும். அதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்து நின்று எரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு பதில் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் பஞ்சு நூல் அப்படின்னு சொல்லிட்டு விற்குவாங்க, அதை வாங்கி நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். சுவாமிக்கு வந்து பஞ்சு திருநூல் வந்து நம்ம வந்து கொளுத்துறதுனால ரொம்ப வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது தான் பாருங்கள், பஞ்சு திருநூல். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்குமா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல, ஆனால் நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு வாங்கி இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக வந்து தீபம் ஏற்றுறதுக்கு நம்மளுக்கு வந்து வசதியாகவே பார்த்திங்கன்னா நல்லா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த பஞ்சு திருநூல் வந்து ரொம்ப நைஸாக தான் இருக்கும். இது வந்து ஒரு திருநூல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ரெண்டு திருநூல் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் டிப்பாக பார்த்திங்கன்னா நான் வந்து குங்குமம் எடுத்திருக்கேன். இதோட கலரே பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டாக இருக்கும். இந்த மாதிரி குங்குமம் வந்து சில பேர் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. இதை என்ன செய்கிறது நல்லா ரெட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி கூட யோசிக்க செய்வாங்க. இந்த மாதிரி நல்லா ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம விளக்குக்கு வந்து நம்ம வந்து மஞ்சள் வச்சு இந்த மாதிரி குங்குமம் வச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லா பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். விளக்கு வந்து நல்லா அழகாக இருக்கும். நம்ம பூஜை ஜாமான்லாம் விளக்கு செய்வோம் இல்லையா, அதில் எல்லாத்துக்குமே இந்த கலர் வந்து ரெட் கலர் வந்து நம்ம வந்து பொட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர் இருக்கும். இந்த குங்குமம் வந்து நம்ம வந்து சாமிக்கு வந்து படைக்கிறதுக்கோ அல்லது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கோ இந்த கலர் ப்ரௌன் கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபோர்த்து டிப்பாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய வந்து மஞ்சத்தூள் வந்து சில டைமில் வாங்கி வச்சுருப்போம். நம்ம கிச்சனுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வாங்கி வச்சுருப்போம். பூஜை அறையிலேயே நிறைய வாங்கி வச்சுருப்போம். அது வந்து ஒரு 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி வந்து பூஜை அறையிலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வண்டு அதுக்கப்புறமா அந்த பூச்சி எல்லாமே வைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம ரொம்ப நாள் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் வந்து ஒரு மாதிரி வண்டு வந்திருக்கும். அது இல்லாமல் தவிர்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூடத்தை வந்து நம்ம வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற வண்டு அந்த பூச்சி புழு எதுவுமே வந்து அந்த மஞ்சள் பொடியில் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறது. நம்ம வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணும் போது நம்ம வந்து அதில் வந்து சூடம் வந்து போட முடியாது. அந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக வந்து மிளகு ஒரு 4-5 கிராம் வந்து அதோட சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பூச்சி வண்டு இந்த மாதிரி வந்து மஞ்சள் பொடியில் வராமல் இருக்கிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். கிராம்பு மிளகு அப்படியே போட முடியல அப்படின்னு சொன்னால் சின்ன ஒரு காட்டன் ஒயிட் துணியில் நமக்கு லைட்டாக மூட்டை மாதிரி கட்டி கூட அது உள்ளே போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து ஃபிஃப்த் டிப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி திருநூல் போட்ட உடனே டக்குன்னு வந்து அது வந்து பத்தாது. அந்த மாதிரி இருக்கிற டைமில் கொஞ்சமாக வந்து சூடத்தை நுணுக்கிட்டு அந்த முனையில் வச்சு லைட்டாக நம்ம வந்து தீபத்திரியை கொளுத்தி வச்சாவே பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து எரிய செஞ்சிடும். இந்த மாதிரி டக்குன்னு எரியலை அப்படின்னு சொன்னால் மனசு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், சுவாமி குத்தமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பை பார்த்துடலாம். இதே மெத்தடை வந்து நம்ம வந்து மெழுகு பற்றிக்கும் செஞ்சுக்கலாம். மெழுகு பற்றியும் டக்குன்னு வந்து கொளுத்த முடியாது, கொஞ்சம் வந்து அணைஞ்சு அணைஞ்சு தான் கொளுத்துற மாதிரி இருக்கும். அதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இதே டிப்பை வந்து கொஞ்சமாக சூடம் வச்சு நம்ம வந்து கொளுத்து செய்யலாம். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். நம்ம எப்போதும் மெழுகு பற்றி வந்து கொளுத்தி எரிய வைக்குவோம். அது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி வந்து வர்ற மெழுகு பற்றி இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து ஒரு பிளேட்டில் குட்டி பிளேட்டில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து எரிய வச்சோம் அப்படின்னு சொன்னால் 2 நாளைக்கு வர மெழுகு பற்றி 1-4 நாளைக்கு கூட இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா கூட வர செய்யும். மெழுகு பற்றி நல்லா நின்று எரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து சுவாமி மாடத்தில் அந்த மாதிரி வந்து குங்குமம் மஞ்சத்தூள் இந்த மாதிரி நிறைய வச்சுருப்போம். ஏற்கனவே வந்து மஞ்சத்தூள்லேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து சூடம் போட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து குங்குமத்துலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வண்டு வச்சிரும். அந்த மாதிரி இல்லாமல் தவிர்க்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் அப்படி இல்லைனா ஒரு பீஸ் அளவுக்கு நம்ம வந்து அந்த சூடத்தை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பூச்சி வண்டு வராமல் இருக்கிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கிற குங்குமமாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா பாக்கெட்டில் இருந்தாலும் அது கொஞ்ச நாள் கழித்து பாக்கெட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருப்போம். அப்படி இருக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் கழித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் வந்து வண்டு வைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் அதை வந்து கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி சூட வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வண்டு பூச்சிகள் வராமல் இருக்கிறத நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம சுவாமிக்கு தீபம் ஏற்றும் போது இந்த மாதிரி ஊதுபத்தி கொளுத்துறது எல்லாருக்குமே வழக்கம் தான். அந்த டைமில் இந்த ஊதுபத்தி பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து பத்தி வந்து கொளுத்து செஞ்சுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து தண்ணி தொட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பத்தியை ஏற்றும் போது நல்லா நின்று ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த வாசனை வீடு ஃபுல்லாகவே இருக்கும். ரொம்ப நேரம் நல்லா நின்று எரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூஜை சாமான் எல்லாமே விளக்கும் போது இந்த மாதிரி பூ, அதுக்கப்புறமா திருநூல், இது எல்லாமே நம்ம வச்சுருப்போம். இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து டஸ்ட்பினில் வந்து சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி சேர்க்காமல் நம்ம வீட்டில் அன்றாடம் வந்து பால் பேக்கெட் வாங்குவோம். அப்படி இல்லைன்னா எந்த கவராக இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பால் கவர் தான் எடுத்திருக்கேன். பால் கவரில் போடும்போது ரொம்ப நல்லது. நம்ம அப்படியே வந்து டஸ்ட்பினில் சேர்க்கறத விட இந்த மாதிரி கவரை வந்து கட் பண்ணி அது உள்ள நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ண பூ, அதுக்கப்புறமா திருநூல், நம்ம என்ன யூஸ் பண்ணோமோ அதை ஃபுல்லாகவே அதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து டஸ்ட்பினில் போடும்போது அது கொஞ்சம் நம்மளுக்கு மனசுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நம்ம அப்படியே டஸ்ட்பினில் போட்டோம்னா நம்ம நான்வெஜ் அந்த மாதிரி நிறைய பொருள் எல்லாமே நம்ம வந்து அதில் சேர்க்க செய்வோம். அப்போ அப்படியே நம்ம வந்து சேர்க்காமல் இந்த மாதிரி வந்து கவரில் போட்டு நம்ம வந்து சேர்க்கும் போது கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை சாமான எல்லாமே க்ளீன் பண்ணும் போது இந்த மாதிரி விபூதி குங்குமம் இதெல்லாம் பேலன்ஸ் இருக்கும். இதை வந்து அப்படியே வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சுவாமி படத்துக்கெல்லாம் வச்சு நல்லா வந்து தொடச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை சாமான் விளக்கும் போது அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். அதோடு நம்ம வந்து க்ளீன் பண்ணும் போது அந்தளவு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து கோலை மாவு அப்படி இல்லைனா அரிசி மாவு, கோதுமை மாவு, ஏதோ ஒரு மாவை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ணும் போது பூஜை சாமான்களை நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். நமக்கு வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான். அதே நேரத்தில் பூஜை சாமான்களும் பார்த்திங்கன்னா நல்லா பளபளப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூஜை குறிப்புகள் எல்லாமே ஓரளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எந்த குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அனிதாஸ் குக்கிங் அண்ட் பிளாகுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் டெய்லி இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.